எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல 2024 ஆண்டில் வரும் வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பற்றியும் படைக்க வேண்டிய நைவேத்தியம் பற்றியும் பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாளுங்கிறதுனால அந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி உள்ளிட்ட பாடல்களை பாடுறதுனால முருகப்பெருமானின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து வழிபடும் முறை, பூஜை செய்யும் முறை, படிக்க வேண்டிய மந்திரம், படைக்க வேண்டிய நைவேத்தியம் போன்றவற்றை நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம். இந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்களும் சொல்லுது. மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதில் கிருத்திகை மற்றும் விசாகம் நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத வழிபாட்டு நாளாக சொல்லப்படுது. சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றி 6 தாமரை மலர்களில் தவழ்ந்த 6 குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய விரத நாளாக மாறுச்சு. அதே மாதிரி முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதாரம் எடுத்ததுனால விசாகம் நட்சத்திரமும் அவருக்குரிய நட்சத்திரமாக மாறுச்சு. அது மட்டுமல்ல, விசாகம் நட்சத்திரம் ஞானத்திற்கு உரிய நட்சத்திரம். அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தின் பொருள் உரைத்தவர் என்பதாலேயே முருகனை ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் நாம அழைக்கிறோம். வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக நாம கொண்டாடுறோம். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் May 22 புதன்கிழமை வருது. May 22 காலை 8:18 ஆரம்பித்து May 23 காலை 9:43 வரை விசாகம் நட்சத்திரம் நீடிக்குது. இதனால வைகாசி விசாக விரதம் இருக்கிறவங்க May 22 நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்றைய தினம் விரதம் மற்றும் வழிபாட்டு பூஜைகளை கடைபிடிக்கணும். வைகாசி விசாகத்தன்று எல்லா முருகன் கோவில்களிலும் விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள், காவடி எடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் போன்றவற்றை பக்தர்கள் செய்வாங்க. வீட்டிலேயே விரதம் இருக்கிறவங்க சஷ்டி விரதம், பங்குனி உத்தர விரதம் இருப்பதை போலவே விரதத்தை அனுஷ்டிக்கணும். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை கட்டாயமாக வாங்கியும் தரணும். வீட்டில் மாலை 6 பிறகு தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம் எனப்படும் இனிப்பு அப்பத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யணும். முடியாதவங்க தேன், திணை மாவு அல்லது தேன் கலந்த பால் வைத்து முருகனுக்கு நைவேத்தியம் வைக்கலாம். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் தொல்லைகள் அனைத்தும் தீரும், பிரச்சனைகள் முழுவதுமாக விலகும், முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமானை இந்த நாளில் மனம் உருகி வழிபாடு செய்தாலே எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.